ரொம்ப பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு. ஸோ பூந்தி மிக்சரும் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூச்ச சுபாவமா, பட் ஆனால் சின்ன போர்டில் செஞ்சது தான் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இது உங்களுக்கு பத்தலையாக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து பட்டர் முறுக்கு வந்து செய்யலாம். எனக்கு முறுக்கில் பட்டர் முறுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம். ஸோ இப்போ பட்டர் முறுக்கு வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ மிக்சி வந்து எடுத்துருக்கேன். இந்த மிக்சியில் வந்து நான் ஒரு 2 கரண்டிக்கு வந்து பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எப்போவுமே முறுக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி பொடி ஆட் பண்ணோன்னா முறுக்கு ரொம்ப நல்லா வரும். ஸோ முறுக்கு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கப்பு வந்து ரெடிமேடு அரிசி மாவு வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு வந்து எடுத்துக்கலாம். ஸோ கடலை மாவு பார்த்தோன்னா 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:2, அதாவது 1 பங்கு வந்து கடலை மாவு, 2 பங்கு வந்து அரிசி மாவு. இது கூட வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கருப்பு எள்ளு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க 1 ஸ்பூன் கிட்ட. இதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம், பொடி உப்பு. ஸோ நான் இந்த ஹாட்ஸன் பட்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பட்டர் வந்து பார்த்தோன்னா 100 கிராமு. நான் இதில் வந்து 35-40 கிராம் கிட்ட வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டருக்கு பதிலாக நெய் கூட ஆட் பண்ணலாம். ஸோ இது நல்லா இப்படி பிணைஞ்சி விட்டுட்ருக்கேன் நான், எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி இந்த மாதிரி தெளிச்சு விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஷாட்டில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இது நல்லா வந்து நம்ம நீட் பண்ணியாச்சு. நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்மளோட முறுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா நான் ஸ்டார் அச்சு வந்து எடுத்திருக்கேன், ஒரே ஒரு அச்சு. ஸோ இதில் சுற்றி வந்து நல்லா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த முறுக்கு டோ எடுத்து நல்லா போட்டுக்கலாம். ஸோ முறுக்கு செய்யறதுக்கு எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் வந்து இது போடணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்த்த உடனே அந்த பீஸ் வந்து உடனே மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது இப்படியே வந்து ரெடி ஆகட்டும். இப்போவே வந்து நம்ம கரண்டி விட்டு ஆட்டணும்னா எல்லாம் பிரிஞ்சு முறுக்கு மாதிரியே வராது, போயிடும். ஸோ அதனால் இது நல்லா ஃபஸ்ட்டு வேகட்டும், அதுக்கப்புறம் திரி போட்டுக்கலாம். இப்போ முன்னாடி மாதிரி நுரை இல்லை, இப்போ அந்த நுரை வந்து கொஞ்சம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பிட ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த முறுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ இது நல்லா டிப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நுரை சுத்தமாக இல்லை, இப்படி நுரை வரலைன்னா முறுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் முறுக்கு வந்து எடுத்து ஒரு பேப்பர் டவலில் போட்டுடலாம். ஸோ முறுக்கு வந்து ஒரு பேப்பர் டவலில் போட்டுட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, ஈஸியாக வந்து உடையுது, செம்ம யம்மியாக இருக்குது. இது ரொம்ப பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு. ஸோ அதனால் இந்த மாவுக்கு எந்த மாடிஃபிகேஷனும் வந்து பண்ண வேண்டாம். இந்த மாவு இப்படியே வந்து போட்டு எடுத்துடலாம் கடைசி வரைக்கும். ஸோ இப்போ இந்த மாவு வச்சு எல்லாம் ஃபுல்லாக வந்து நான் முறுக்கெல்லாம் வந்து சுட்டு எடுக்க போகிறேன். முறுக்கு வந்து சுட்டு எடுத்தாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து நான் கார பூந்தி வந்து பண்ண போகிறேன். மீதி ஸ்வீட்ஸு எல்லாமே வந்து நான் நாளைக்கு தான் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து கார பூந்தி நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது காட்டுறேன். ஸோ கார பூந்தி செய்யறதுக்கு வந்து 1 கப்பு வந்து நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். ஸோ இதே கப்பில் வந்து 1/2 கப்பு வந்து நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன்.
ஸோ ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வந்து மிளகாய்த்தூள், பெருங்காய பொடி வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 பிஞ்ச் கிட்ட வந்து ஆட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிற அளவுக்கு உப்பு. ஸோ இப்போ வேணுங்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி இது வந்து தோசை மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூந்தி மாவு வந்து ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கணும். இப்போ நான் அடுப்பில் வந்து எண்ணெயை வச்சுட்டேன், எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து பூந்தி கரெக்டாக நல்லா கிறிஸ்பியாக வரும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது, பஜ்ஜி மாதிரி ஆயிரும். இப்போ நம்மளோட எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு, மாவு ஊற்றுனா அந்த மாவு வந்து மேலே உடனே வருது. ஸோ இப்போ நம்ம பூந்தி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த ஓட்டக்கரண்டி வந்து எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு பூந்தி மாவு வந்து இதில் அப்படியே ஊற்றுறேன். இதை அப்படியே வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லேயே விடணும். விட்டோன்னா ஒரு 1 மினிட் தான், ஒரு 1 மினிட்ல நம்ம வந்து அது வெந்து நம்ம வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பச்சை கடலையை வந்து நான் இந்த மாதிரி வறுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிரும். ஸோ பச்சைக்கடலை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பூண்டும் அதே மாதிரி கருவேப்பிலையும் வந்து சேர்த்து வறுத்துக்கலாம். இதில் வேணும்னா வந்து அவிலும் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் அவில் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணல, நல்லா வறுத்தாச்சு. ஸோ பூந்தி மிக்சரும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வேணும்னா கொஞ்சம் உப்பும் மிளகா பொடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பிரபு வந்து கம்பெனிலேருந்து வந்தாச்சு, டேஸ்ட் பண்ண போகிறாரு ரசகுல்லா. ஆக்சுவலி பன்னீர் ஜாமூன், ஆக்சுவலி இது ஒரு சர்ப்ரைஸ் தான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? எனி அதர் கமெண்ட்ஸ்? பாலு லெமனும் பண்றது நல்லா இருக்கு. அந்த லெமன் லெமன் ரொம்ப இல்ல, லேசா தான் வருது ஃபைனலா. பட் ஆனா சின்ன போர்ல செஞ்சத தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது உங்களுக்கு பத்தலையாக்கோ? டின்னர் சாப்பிடணும், இப்பவே இதையவே முடிச்சிடாதீங்க டின்னரா. சாப்பிட கண்ணு வைக்காத. வெயிட், நெக்ஸ்ட் ஜாமூன் எல்லாமே டேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து குலாப் ஜாமூன் ட்ரை பண்ண போறாரு. ஓகே, குலாப் ஜாமூன் அடிக்கடி வீட்டில் செய்யற இதுதான். சுபா வேற செஞ்சிருக்கா? யாமா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. கேமரா கூட அது பக்கத்தில் வச்சோட்டே கொஞ்சம் கூச்ச சுபாவமா, அதனால நல்லா இருக்கு. ஆகா, நல்லா சாஃப்டா மெது மெதுன்னு. ஆஹா, ஸோ இப்போ வந்து பட்டர் முறுக்கு சாப்பிட போறாரு. சொல்லுங்க சார். ஓகே, நல்லா இருக்கா? எப்படி இருக்கு பட்டர் தெரியுதா? நிறைய பட்டர் போட்டிருக்கேன். நல்லதுதான். நீங்கள் சாப்பிட்றது இங்கே கிரன்ச்சி கேட்குது, நறுக்கு நறுக்குன்னு. ஸோ கிரன்ச்சியாக தான் இருக்கு. தீபாவளிக்கு மட்டும் செய்யாமல் வார வாரம் இப்படி செஞ்சு வச்சா? வார வாரம் செஞ்சுட்டு அப்போ டயட் எல்லாம் என்னாகணும். நெக்ஸ்ட் வந்து பூந்தி மிக்சர் சாப்பிட போறாரு, கார பூந்தி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நறுக்கு 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 நறுக்கு. ஸோ போன வார கிவ்அவே வின்னர்ஸ் வந்து நான் இனியும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த வாரத்துக்கு கிவ்அவே ப்ராடக்ட்ஸ் இது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வின்னருக்கு இது கிடைக்கும், செகண்ட் வின்னருக்கு இது கிடைக்கும். ஸோ இதுவும் இதுவும் பார்த்தோன்னா ஒரு 800 ரூபீஸ் வர்த்தான ப்ராடக்ட்ஸு. இந்த கிவ்அவே ரூல்ஸ் வந்து பார்த்தோன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டிங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் யூடியூப்பில் என்ன ஐடி அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு கொஞ்சம் இனியும் ஈஸியாக இருக்கும்.
ஸோ கிவ்வேக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வாரம் வந்து நீங்கள் வின் பண்ணாட்டியும் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் அகைன் வந்து வின் பண்ணிக்கலாம். நியூ இயர் வரைக்கும் நீ கிவ்அவே இருக்க தான் போகுது, இல்லை பொங்கல் வரைக்கும் கிவ்அவே இருக்க தான் போகுது, வீக்லி ஒன்ஸ் கிவ்அவே. ஸோ கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து செஞ்சாச்சு, சாப்பிட்டாச்சு. ஸோ இதோட வந்து நாங்கள் விலாக் வந்து முடிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் ஹாப்பி திவாலி. பாய். ஸோ நாளைக்கு வந்து வேறு வீடியோவில் பார்க்குறோம். ஸோ என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பெல் ஐகான் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. குட் நைட்.